யோனமாக நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவதும் உன் மலர்த்தால் தாயே சரணம் தாயே சரணம் அனைவருக்கும் வணக்கம் வரலக்ஷ்மி பூஜா செலிப்ரேஷனுக்காக நான் என்னெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணேங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிள்ளையார் ரெடி பண்ணேன் இது வந்து ரெண்டு ஷார்ட் பேப்பரை பின் பண்ணி கட் அவுட் எடுத்தேன் வரைஞ்சி அதில் வந்து இந்த பிள்ளையாரை வந்து பூவை வந்து அந்த பிள்ளையார கட் அவுட் மேலே வைக்க போகிறேன் ஸோ இந்த பூ வந்து பிளாஸ்டிக் பூ தான் ஸோ இந்த பூ அடியில் வந்து ஒரு சின்ன காம்பு இருக்குது ஸோ இதை வந்து அப்படியே நம்ம ஃபெபிகால் தடவி பேஸ்ட் பண்ணி அதில் ஒட்ட வைக்க முடியாது ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எப்படி எந்தெந்த இடத்துல வைக்கணுங்கிறத ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு கோன் ஊசி வச்சு ஒரு சின்ன ஹோல் போட்டேன் அந்த ஹோலுக்கும் அந்த காம்புக்கும் கரெக்டாக இருந்துச்சு உள்ளே போய் அது கரெக்டாக ஃபிட்டாகிக்குது ஸோ அந்த மாதிரி கரெக்டாக எல்லா பூவையும் வச்சு செட் பண்ணேன் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நான் கரெக்டான அளவு எடுக்கிறனால அந்த அடியில் உள்ள பேஸ் வந்து ரொம்ப தெரியாது சப்போஸ் பேஸ் தெரிகிற இடத்துல அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல இதே பூ கலர் ஷேடில் ஒரு அந்த பேப்பரை வந்து கலர் பண்ணிடணும் ஒரு ப்ரஷ் பென் வச்சோ ஸ்கெட்ச் பென் வச்சோ இல்லை வாட்டர் கலர் வச்சோ எல்லோ கலராக ஃபுல்லாக ப்ளேயரை கலர் அடிச்சிட்டோன்ன நம்ம பூ வைக்காத இடத்துலையுமே ரொம்ப வித்தியாசம் தெரியாது இல்லாட்டினா பளிச்சின்னு ஒயிட் தெரியும் ஸோ நான் பூவை வச்சுட்டு எந்த இடத்துலலாம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சோ அந்த இடத்துலலாம் எல்லோ கலர் வச்சு ப்ரஷ் பண் பண்ணிவிட்டேன் ஸோ பாருங்கள் எங்கேயுமே ஒயிட்டும் தெரியாது பிள்ளையார் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டார் பேக் ட்ராப்காக அடுத்து நான் என்ன ரெடி பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஹாலை வந்து கொஞ்சம் மாற்றலாம் எப்போவுமே ஒரு டார்க் கலர் ஷேட் போட்டு வச்சுருந்தேன் ஸோ குஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டார்க் கலர் போட்டு வச்சுருந்தேன் இப்போ வந்து ஒரு ஒரு லைட் ஷேட் கொடுத்து ஃபுல்லாகவே கொஞ்சம் வேறு மாதிரியான லுக் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லைட் ஷேடில் சோஃபா கவர் அப்புறம் விண்டோ ஸ்க்ரீன் எல்லாம் மாற்றினேன் பாருங்கள் லைட் ஷேடு கீழே வந்து பியூர் ஒயிட் போட்டிருந்தேன் ஏன் அப்படின்னா இந்த தடவை அம்பாள் வந்து ப்யூர் ஒயிட் வெண்பட்டு தான் அம்பாளுக்கு சாத்த போகிறேன் ஸோ அதுக்கு மேட்சிங்காக எல்லாமே ஒரு லைட் ஷேடாகவே இருக்கட்டும் அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரு ரம்யமாக இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் ஸோ அதுக்காக எல்லாமே ஒயிட் ஷேடில் மாற்றினேன் அடுத்து வந்து என்னோடய வரண்டாவில் வந்து ஒரு கேலரி வால் இருக்குது ஃபோட்டோ கேலரி வால் இருக்குது இந்த கேலரியில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் படி ஏதாவது ஒன்று ஃபோட்டோ வைப்பேன் ஸோ இந்த வருஷம் என்ன வைக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணதில் வந்து கணபதியோட ரூபங்கள் முப்பத்தி ரெண்டு ரூபங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணபதியோட முப்பத்ரெண்டு ரூபங்கள் வச்சேன் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகா கணபதி படம் அதுக்கப்புறம் கோயமுத்தூரில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆசியாவில் மிகப்பெரிய வினா புலிகளம் விநாயகர் முந்தி விநாயகர் வச்சேன் அதுக்கப்புறம் கற்பக விநாயகர் அதுக்கப்புறம் ஈச்சனாரி விநாயகர் அதுக்கப்புறம் பாம்பே சித்தி விநாயகர் நடுவில் அதை வச்சுட்டு அதை சுற்றி இப்படி முப்பத்து ரெண்டு ரூபங்கள் இருக்குது கணபதிக்கு ஸோ அந்த ரூபங்களை வந்து வரிசையாக பின் பண்ணி அந்த ரூபங்களின் நாமங்களையும் பிரிண்ட் அவுட் எடுத்து அது மேலே பின் பண்ணிட்டேன் உண்மையிலே அதை பார்த்தோனையே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு கணபதியை இத்தனை ரூபமாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக எங்கே திரும்பினாலும் கணபதியை பார்க்கும்போது ஒவ்வொரு விதமாக கணபதியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இதுவும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நான் இந்த வேலை எல்லாமே வியாழக்கிழமை அம்பாள் அழைக்க போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் நான் திங்கக்கிழமையே செஞ்சுட்டேன் ஏன்னா இந்த ஃபோட்டோஸ் ஒர்க் ஒட் பேஸ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நேரம் ஆகும் ஸோ அதனால் இதெல்லாம் நான் சீக்கிரமே செஞ்சுட்டேன் அடுத்து வந்து அம்பாவை டெக்கரேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாவை நல்லா திருநீர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் அம்பாலோட மாங்கல்யம் புல்லாக்கு திலகம் மூக்குத்தி எல்லாம் இருக்குது ஸோ அம்பாளுக்கு மை விட்டு உதட்டிச்சாயம் சாயம்லாம் மறைஞ்சி எல்லாம் அம்பாவை க்ளீன் பண்ணி அம்பா அம்பாளை அலங்காரம் பண்ணேன் நான் இதுக்குமே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஸோ இதெல்லாம் நான் முன்னக்கூடிய எல்லாமே ஏற்பாடு பண்ணி செஞ் வச்சேன் அடுத்து வந்து பேக் ட்ராப்பை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது புதன்கிழமையே பேக் ட்ராப் ரெடி பண்ணோம் ஸோ ஏன்னா பிள்ளையார் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருப்பார் அந்த பூவெல்லாம் வச்சினால வெறுமையாக நம்ம வந்து ஒரு ஸாரியில் குத்தி போட முடியாது ஸோ பின்னால் வந்து அந்த அட்டை ஒன்று வச்சு அதுக்கு மேலே ரெண்டு லைட் எடுத்து பட்டா போட்டு சென்டரில் ஒரு பிங்க் கலர் ஸாரீ போட்டு இந்த மாதிரி பூவெலாம் வச்சு டெக்கரேட் பண்ணேன் ஸோ இதுவும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை நானே பண்ணது நம்மளாக பண்ணால் ஒரு திருப்தி அதுக்கப்புறம் வியாழக்கிழமை காலையில் எப்போவுமே வியாழக்கிழமை காலையில் மங்கள முதல்ல மாயலை கட்டி தான் நான் ஆரம்பிப்பேன் ஸோ மாயலை மூணு இடத்துல மாயலை கட்டுவேன் நம்மளுடைய நிலவாசல் அதுக்கப்புறம் வறண்டாவது ஒரு பிள்ளையார் வச்சுருப்பேன் அந்த பிள்ளையார் மேலே அதுக்கப்புறம் பூஜை ரூம் வாசல் மூணுலேயுமே இந்த மாதிரி மாவிளை தோரணம் கட்டணும் இந்த மாவிளையிலே நடுவில் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அந்த மாவிளிலே எண்ணிக்கை வச்சுருப்பேன் பதினெட்டு இருபத்தொன்று அந்த மாதிரி இலைகளோட எண்ணிக்கை வச்சு தான் கெட்டுறது வழக்கம் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணேன் மாவிளை கெட்டனோடனே வீட்டுக்கு ஒரு மங்கள தோற்றம் வந்துடும் இது பிள்ளையார் வறண்டா இருக்கிற பிள்ளையார் அவரை பாருங்கள் அவருக்கும் இது மாதிரி மேலே தோரணம் கட்டி எல்லாம் செஞ்சு அவரையும் அழகுபடுத்தி வச்சுருக்குறேன் அப்புறம் இந்த பிள்ளையார் வந்து பூஜைக்காக செஞ்ச பிள்ளையார் அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கிருஷ்ணர் அழகாக இருக்கிறார் என்கிட்ட அவரையும் டெக்கரேட் பண்ணி விரண்டாவில் வச்சுருக்கிறேன் அது போக விரண்டாவில் வந்து பிள்ளையாருக்கு முன்னாலேயும் அந்த கேலரி வால்க்கு இதுக்கும் ஒரு ஒரு சின்ன இப்படி டிசைன் வரைஞ்சேன் ஸோ இதுவும் பூவால் வரைஞ்சிட்டு கொஞ்சம் அவுட்லைன் மட்டும் ஒரு கலர் பொடியால் வரைஞ்சேன் அதுக்கப்புறம் அம்பாள் அம்பாவில் டெக்கரேட் பண்ணும்போது ஸாரி கட்டும்போது ட்ராப்பிங் பண்ணும்போதெல்லாம் என்னால் எடுக்க முடியல ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு காமிக்கிறேன் ஸோ அழகான வெண்பட்டில் படிசார் கட்டி அம்பாவில் நிற்க வச்சுருக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் மயிர் பீலியான மாலை இந்த வருஷம் போட்டிருக்கிறேன் ஸோ இதுதான் எங்களோட அம்பாள் இந்த வருடம் குருவி திருவின் திருவினர்களாலும் வரலட்சுமி பூஜை இனிதே நடந்தேறியது எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்